உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பத்தாலும் போன்ல கேம்ஸ் விளையாடுறது ரீல்ஸ் பண்றதுல இருக்க போட போய் புக்ஸ் எடுத்து படிப்போ போன் சொல்றல போ ஐம் சாரி மீனா ஹாப்பிக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து மனசே ஒரு மாதிரியா இருக்கு. வழி என்னன்னு புரியுது. பொய் சொல்லாதீங்க. நான் என்ன பொய் சொன்னேன்? என் வழி உங்களுக்கு புரியுதுன்னு சொன்னீங்கல்ல, அது பொய் தானே? மீனா, உன் மனசு எனக்கு புரியாதா? அப்படி புரிஞ்சிருந்தா அபிய நீங்க உங்க அம்மா கூட சேர்ந்துகிட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்க மாட்டீங்க. அவளுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்களும் உங்க அம்மாவும் தான். மனுஷ குணமே இதுதான். இருக்கும் போது விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நல்ல மனசு இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது. சத்தியமா நடிக்கல மீனா, நானும் நினைச்சிருக்கேன். அபி நம்ம பொண்ணா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு பல முறை நினைச்சிருக்கேன். எனக்கும் அவன் மேல பாசம் இருந்துச்சு. ஆனா நீ முகில விட்டுட்டு அபி அபின்னு அவ மேல பைத்தியமா இருந்ததுனாலதான் நான் அபிய கொஞ்சம் வெறுக்கவே ஆரம்பிச்சேன். ஹபி இவ்வளவு நாளா எங்க இருந்தான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா நான் அவளை நினைக்காத நாளே கிடையாது. போதும், நீங்க இப்படி எல்லாம் பேசினா ஹபி என்ன திரும்ப வந்துட போறாளா? ஹபி அப்படி எதுக்குங்க ஆசைப்பட்டா? என்னோட பாசத்துக்காக தானே அவ நம்மளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. அவ இங்கே இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? உங்க எல்லார் பேச்சையும் கேட்டு நான் ஹபிய வெளியே அனுப்பினதுதான் நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. உட்காந்து அழுதிருக்க மாட்டீங்க? இப்ப யாரோ ஒருத்தரோட குழந்தைன்னு நினைச்சுதானே
லைட் ஆறுதல் சொல்லிட்டு உங்க வேலைய பாக்க போலான்னு இருக்கீங்க? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல மீனா. எதுவும் பேசாதீங்க. அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கின ஒரு குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சதுனால அப்படி என்னதான் வாரி கட்டிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இனிமே அபிய பத்தி என்கிட்ட பேசாதீங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் அபி இந்த உலகத்தில் இல்லாத மாதிரியே இருக்கட்டும். பாட்டி மேடம், பரோட்டா சூடா இருக்கு, வாங்க மேடம் சாப்பிடலாம். சால்னா தீர்த்து போயிருச்சுன்னு சொல்லிட்டான், செம்ம கடுப்பாயிட்டேன். அப்புறம் அவனே பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வந்தான் பாத்துக்கங்க. வாங்க 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 வாங்க. என்ன நின்னுகிட்டே இருக்கீங்க, உட்காருங்க வாங்க சாப்பிடலாம். பாத்தி மேடம் வாங்க. இந்தங்க மேடம், ஆ காட்டுங்க. டேய், என்ன பண்ற? உங்களுக்கு ஊட்டி விட போறேன். ஏன், எனக்கு கை இல்லையா? பரவாயில்ல, பாசத்துல தானே ஊட்டி விட போறேன், வாங்கிக்கங்க. ஆ, நீ என்கிட்ட வாங்க போற. நீங்க ஊட்டி விட்டா நான் கண்டிப்பா ஆனு வாங்கிப்பேங்க. நான் உன்னை வெளுத்து வாங்குவேன்னு சொன்னேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மேடம். ஆ காட்டுங்க மேடம், ஆ காட்டுங்க. ஆ, ஏய், எனக்கு சாப்பிட தெரியும், நீ மூடிட்டு சாப்பிடு. சின்ன பேசாலும் மசிய மாட்டேங்கிறாளே. என்ன? ஒண்ணில்ல மேடம், நீங்க சாப்பிடுங்க.